ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அழகான லேப்டாப் ஹவுஸ் எப்படி கட்டுறதுன்றது தான். இது ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்கிற மாதிரியே நீங்களும் கட்டுங்க. அப்புறம் கூட ஒரு காஃபி மூக்கையும் நம்ம இப்படி கட்ட போகிறோம். என்னடா காமெடி பண்ணுற, இதெல்லாம் ஒரு வீடாடா அப்படின்னு சொல்லாதீங்க. இது உண்மையிலே ஒரு வீடு தான், நீங்களே வேணா போய் பாருங்கள். ஒரு வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் இதில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்து இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ நீங்களும் கட்டலாம். சரி வாங்க, நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம். சரி வாங்க காய்ஸ், நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு கட்டுறதுக்கு தேவையான பொருள்லாம் ஒயிட் கான்க்ரீட், ப்ளூ கான்க்ரீட், லைம் கான்க்ரீட், ஒயிட் ஸ்டெயின்டு கிளாஸ், சீ லேண்டன், இதெல்லாம் தான் நம்ம இங்கே வச்சு கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே இங்கே ஒரு கேப் விட்டுட்டு இங்கே ஒரு பிளாக் வச்சுருங்க. இங்கேருந்து 2, 3, 4, 5, 6, 7, 8 பிளாக்ஸ் லாங்கில் இருக்கணும். இந்த பக்கம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த பக்கம் 12 பிளாக்ஸ் லாங்கில் இருக்கும். ஓகே, இது இங்கேயும் நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதில் நம்ம 12 பிளாக்ஸ் லாங்கி இங்கேருந்து இதுவரை 12ம் இங்கேருந்து இதுவரை 8ம் நம்ம பிளாக் ஹைட் எழுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாத்தையுமே நாம் போய் இந்த பிளாக் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஃபுல் பிளாக் கவர் பண்ணிடணும். ஓகே, இப்போது இந்த பிளாக்ஸ்க்கு உள்பக்கமாக ரெண்டு பிளாக்ஸ் தூரத்துக்கு நாம் டூ பிளாக்ஸ் லாங்கில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதில் இருந்து இது உரையும் தோண்டி முடிங்க. ஓகே, இந்த மாதிரி தோண்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளூ கான்க்ரீட் எடுத்துக்கோங்க. லேயருக்கு லைம் கான்க்ரீட் போடுறங்க. அதே மாதிரி நம்ம இங்கே ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் போடுறதுக்காக மேலே ஃபுல்லாக ஒரு லேயர் சீ லேண்டன் வச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த இடம் ஃபுல்லாத்தையும் நான் பண்ணிடணும். ஓகே, நம்ம லேப்டாப்போட இன்டீரியர் செட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் நாம் இந்த இடத்துல ஒரு ரூம் மாதிரி தயார் பண்ணப்போம். ஓகே, நம்ம இந்த இடத்துல ரூம் மாதிரி தயார் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நாம் ஸ்மூத் குவார்ட்ஸில் வைக்கிறோம். இங்கே இருக்கிற ஒரு லேயர் ஃபுல்லாக ஸ்மூத் குவார்ட்ஸில் போட்டுருங்க. ஓகே, இங்கே கீழே இருக்கிற ரிமைனிங் ஸ்பேஸ்லாம் ஓடுதுங்க. இது கீழே இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சிட்டு லைன் கான்க்ரீட் போடுங்க. இப்போ அடுத்தது நம்ம இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வைக்க போகிறோம்.
நம்ம வீட்டுக்குள்ளே கட்டுறது முன்னாடி நம்ம கம்ப்யூட்டருக்கு ஐகான்ஸ் தேவையில்ல, அதுக்காக இந்த மாதிரி பிளாக்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் உள்ளே போகிற அளவுக்கு கேப் விட்டு இதை உடச்சிட்டிங்க. ஸ்கெலட்டன் ஸ்கல் எடுத்து போட்டுட்டுங்க. கீழே இருக்கிற பிளாக் உடச்சிருங்க. மறுபடியும் ஸ்கெலட்டன் ஸ்கல், அது கீழே இருக்கிற பிளாக் உடைங்க. ஓகே, இது இப்போ பார்க்குறதுக்கு ஐகான் மாதிரி இருக்குது. இந்த ஐகான்ஸ் இன்னும் நல்லா பார்க்கறதுக்கு ஐகான்ஸ் மாதிரி தெரியணுன்றதுக்காக மூணே மூணு ஸ்கெலட்டன்ஸ் குள்ளே உடச்சிருங்க. ஓகே, பார்க்கறது ஐகான் மாதிரி இருக்குது. ஓகே சரி, நாம் இப்போ வீட்டுக்குள்ளே கட்ட ஆரம்பிக்கலாம். வீட்டுக்குள்ளே கட்டுறதுக்கு நம்மளுக்கு தேவை லைம் பெட். லைம் பெட் உங்கள் கலருக்கு நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் லைம் பெட் போடுறேன். இங்கே கிராஃப்டிங் டேபிள், ரெண்டு ஃபர்னஸ், செஸ்ட்டு, ரெண்டு ஒரு பேரல். ஓகே, இப்போ இங்கே இருக்கிற ரிமைனிங் ஸ்பேஸில் நம்ம கிளாஸ் வச்சு கவர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது பார்க்கறதுக்கு ஒரு லேப்டாப் மாதிரி தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. ஓகே, நாம் இங்கே ஒரு விண்டோ ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டு ஒயிட் ஸ்டெயின் கிளாஸ் வச்சுக்கோங்க. அப்புறமா இங்கே இருக்கிற மீதி பிளாக்ஸும் உடச்சிருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு லைட் ப்ளூ கலர் வச்சுருங்க, எல்லோ கலர், லைம்ஸ் கலர், ஆரஞ்ச் கலர். ஓகே, இப்போ இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு லேப்டாப் மாதிரி இருக்குது. இதுக்கு ஸ்க்ரீன் வைக்கலாம். இந்த ரிமைனிங் பிளேஸ் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ இங்கே இருக்கிற கீபோர்ட் ரெடி பண்ணணும். ஓகே, கீபோர்டுக்கு தேவை இங்கேருந்து டூ பிளாக்ஸ் கேப் விட்டு இங்கே ஒரு பிளாக் வைங்க. அங்கேருந்து டூ த்ரீ ஃபோர். இதே மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. ஓகே, இப்போது நம்ம ஸ்டோன் க்ரஷர் பிளேட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ரெண்டு கேப் விட்டுட்டு டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி நம்ம தோண்டிக்கணும். இதுதான் நம்ம ஸ்பேஸ் பாராக இருக்க போது. சாரி, நான் இப்போ ரிப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்பேஸ் பார் கீழே இருக்கிற லேயர்ஸை நம்ம வச்சிடணும். இதில் இப்போ செவன் லேயர்ஸ் டாப்ஸ் போடணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். ஓகே, ஸ்பேஸ் பார் ரெடி. இப்போ நாம் இங்கே மவுஸ் செய்யலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர். ஓகே, சென்டராக இருக்கிற பிளேஸை
நாம் கிரே உள்ளேயும் கிரே கார்பெட் எடுத்துறோம். ஓகே, இதுதான் நம்ம கம்ப்யூட்டரோட மவுஸ். நம்ம கம்ப்யூட்டரோட காஃபி மக் ரெடி பண்ணலாம். அதுக்கு நமக்கு தேவை ஸ்மூத் குவார்ட்ஸ் பிளாக், ஸ்மூத் குவார்ட்ஸ்டர், அப்புறம் ஒரே ஒரு கேம்ப் ஃபயர். ஓகே, இதோட லென்த் 1, 2, 3 இதோட ஹைட் இன்னும் 2 பிளாக் ஏற்றிக்கலாம். இதில் ஸ்மூத் குவார்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே இருக்கிற ஒரு பிளாக் உடைச்சிட்டு இன்னொரு பிளாக் உடைச்சிருங்க. அதில் கேம்ப் ஃபயர் போட்டு மேலே கொஞ்சம் ஸ்மூத் குவார்ட்ஸ் பிளாக் வச்சிட்டிங்கன்னா மக் சூடாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகே, இது இப்போ ரெடியாக இருக்குது. ஓகே, நம்மளோட லேப்டாப் ப்ரௌஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணோம்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணோம்னா இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இங்கே ஐட்டம் ஃப்ரேம், கிளாஸ், டார்க் ஒர்க் சைன்ஸ் ரெண்டு வச்சுட்டேன். இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது சர்வைவல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வீடியோன்னு சொல்லுவேன். ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ இதோட நல்லா போடுறேன். சப்போஸ் அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை.